நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை மாவட்டம் காலப்பட்டி நேரு நகர் வீதியை வீதியை தான் பத்மநாபன் வயது முப்பத்தி ஏழு இவர் அந்த பகுதியில் கோழி இறைச்சி கடை நடத்தி வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் பத்மநாபனின் நடவடிக்கை சரியில்லாத காரணத்தால் அவருடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் அதன் பிறகு அதே பகுதியை சேர்ந்தவர் தான் சக்திவேல் இவருடைய மனைவிதான் திலகவதி வயது முப்பத்தி மூணு இவர் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்ததுடன் அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் பத்மநாபனும் திலகவதியும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர் இதனால் அவர்களுக்குள் கள்ளக்காதல் ஏற்பட்டது இவர்கள் இருவருமே வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் பல நாட்களாக தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இந்நிலையில் தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பத்மநாபன் திலகவதியை வற்புறுத்தியும் உள்ளார் அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை இதனால் அவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இதனை அறிந்த பத்மநாபன் திலகவதியின் உறவினர்கள் தலையிட்டு இரண்டு பேரும் சந்திக்க கூடாது அவரவர் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறி வழங்கினார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருவருமே சென்றனர் அதன் பிறகு இருவராலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் இருவருமே தனிமையில் அடிக்கடி சந்தித்து உல்லாசம் இருந்து வந்தனர் அதை நிறுத்தவே இல்லை காலப்பட்டி சாலையில் உள்ள ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே இருக்கும் ஒரு அறையில் பத்மநாபன் தனது நண்பர்களுடன் கேரம்போர்டு விளையாடுவது உண்டு அந்த அறையில் தான் அவர் திலகவதியை சந்திப்பதும் உண்டு இந்நிலையில் தான் அவர் நேற்று திலகவதியை அந்த அறைக்கு அழைத்து வந்துள்ளார் அங்கு வந்ததும் இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் அதன் பிறகு இருவருமே பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்துள்ளனர் அப்போது அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி திலகவதியிடம் கூறியுள்ளார் அதற்கு அவர் மறுத்ததால் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பலமுறை கூறியும் அவர் திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை என்பதால் பத்மநாபனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது உடனே அங்கு கிடந்த சம்மட்டியை எடுத்து திலகவதியின் தலையில் ஓங்கி அடித்தார் இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இருந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் செய்வதறியாமல் திகைத்தார் பின்னர் போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று பயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் அந்த அறையிலேயே வேட்டியால் தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டார் இந்த சம்பவம் குறித்து தகவலை அறிந்த பீலமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தும் சென்றனர் பின்னர் அவர்கள் அங்கு பிணமாக கிடந்த பத்மநாபன் திலகுவதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்